ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாதுகாப்பாருங்க, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. இன்றைக்கு நாம் 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். இயல் 3ல் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற செயல் பகுதி பார்க்க போகிறோம். இதன் ஆசிரியர் யாருன்னா நெல்லை சூமுத்து. நெல்லை சூமுத்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாமால் புகழப்பட்டவர். இந்த நெல்லை சூ முத்தானவர் என்னது அப்துல் கலாமால் புகழப்பட்டிருக்காரு. எப்படின்னா, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர். இவர் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களை பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை எழுதியுள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதியாக நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஆத்திச்சூடி அப்படின்னா அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையாருடைய ஆத்திச்சூடியை நமக்கு தெரியும். பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ப அறிவுரைகளை கூறினார். எனது புதிய ஆத்திச்சூடி மூலம் காலத்திற்கேற்ப அறிவுரைகளை கூறினார். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கே வழங்குவோம். பாடத்துக்கு போகலாம். அறிவியல் சிந்தனைக்கோள், அறிவியலை சிந்தித்து செயல்படு. அறிவியல் தான் இன்றைக்கி வாழ்க்கைக்கு முக்கிய காரணமாக இருக்குது, மூல காரணியாகவும் இருக்குது. ஆய்வில் மூழ்கு, ஆராய்ச்சியில் மூழ்கி இரு, ஆராய்ச்சி செய்வதிலேயே குறிக்கோளாக இரு. இயன்றவரை புரிந்துகொள், முடிந்தவரை அறிவியலை புரிந்துகொள். ஈடுபாட்டுடன் அணுகு, எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது முழு மனதோட ஒரே ஈடுபாட்டோடு என்னது செயலை செய்தால் தான் வெற்றி பெற முடியும். உண்மை கண்டறி, அறிவியல் இருக்கிற உண்மையெல்லாம் கண்டறிந்து செயல்படு. ஊக்கம் வெற்றி தரும், உனக்கு அது ஊக்கத்தை தரும். ஊக்கங்கிறது என்னது, துடிப்போடு செயல்பட்டால் நம்ம எப்படி இருப்போம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். என்றும் அறிவியலே வெல்லும், இன்றைக்கு வளர்ந்து வர காலத்துங்களில் அறிவியல் தான் வெற்றி பெறும். ஏன் என்று கேள், எதற்கெடுத்தாலும் அமைதியாக இருக்காத, ஏன் எதற்கென்ற கேள்வியை கேளு. ஐயம் தெளிந்து சொல், சந்தேகம் இல்லாமல் தெளிவாக பதிலை சொல்லு. ஒருமித்து செயல்படு, ஒரே மனதாக இருந்து செயல்படு. ஓய்வர உழை, ஓய்வே இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைத்து கொண்டே இரு. உழைக்க உழைக்க கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அவுடதமாய் அனுபவம், ஏன்னா அது அவுடதம் அப்படிங்கிறது மருந்து. அந்த மருந்து தான் நமக்கே ஒரு அனுபவமாக காணப்படும். அறிவியல் வந்து ஒரு மருந்தாக சொல்கிறாரு. அந்த மருந்து வந்து நம்ம எப்படி நோயை போக்குமோ அதுபோல தான் அறிவியலானது நம்மளுடைய அறிவு வளர்வதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆசிரியர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, என்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாய் அனுபவம். இன்றைக்கு நம்ம பார்த்தா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் அறிவியல் ஆத்திச்சூடி. ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியல் இன்றைக்கு உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கு அறிவியல் நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கோம், அறிவியல் நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த செயல் பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். செயல் பகுதியை வாசிப்பாருங்க. அடுத்த படம் அடுத்து